अस्सलाम वालेकुम हाय हेलो एवरीवन वेलकम टू अनदर ब्लॉग இன்னைக்கு ब्लॉगல என்ன பார்க்க போறோம்னா இந்த வருஷத்தோட லாஸ்ட் இஃப்தார் ब्लॉग தான் பார்க்க போறோம் इफ्तार व्लॉग वो पोस्ट पड़ेना वो टाइम एडिट पड़े अर वन हवर सुखी और पत् निष्को एडिट पड़े सुतम टाइम कल इवो लेट आस्ट इफ्तार रोम ग्रांडा अब रोम सिंपला से ना वो और ईटम मटमें ना वीडियो शो पड़े बैलेंस वो रोम लेंता पड़े मारे कट पड़े यूशल इफ्तार टाइम वेले पाक रे मूणु मणिलेर वेले पापो अभी पड़ा सिक्स थर्टी को मुड़क मुड़ी फर्स्ट वेले वो कायी वे पढ़ सापड़े वचर अंत टूलिंग एमें सापो अमेरमेंत फर्स्टना पूरण कुलक पड़े तनी को वेक अतना ब्रेड पाकेट पड़पो ब्रेट कॉर्नर्स वो कट पड़पे तनी कुछ इतना कुछ उप आड पड़े पूर्ण कोल कटी की मव रेडी पड़ा कुद तनिये मव अब रे मूर्ण किंडी अब क्लोज पड़ी वैसे मव वो इनको साफ्टा बैंडिंग आगदून ने सेपे कटाचे ना धारा मूणल नालु कप वे ना सेतर ऐना वो वे कुड़ो अदक ना कोल कट से अड़ता कॉर्नर वो कट पड़ी वचर ब्रेट और चपाती मारे तेक रोम अलती तेय तेन तेकूड़ा और मीडियम फोर्स को ब्रेड वो लटना पिंजर इत वो अब शवर्मा टेस्टा शवर्मा एपड़ना वो वे कुछ साफ्टान रोटिया इतना क्रिस्पिया ना मुन ब्रेड सापटा ना वयर्फुला ईवनिंग स्नैक्स नार्मल ट्रे पड़ा सो इत से ना मत ईटम ना स्वीट और ब्रेड शवर्मा और जूस इतना इनकी इफ्तार से इच्ची एड़ ब्रेड कॉर्नर फुला कुछ ब्रश् तनिया डिपेटे इप्ली कॉर्नर वेना इतमें इन ब्रेड वे नम्बर प्स पड़पर कॉर्नरे वो सील पड़पो अद रोम तनी वूड़ा ऊरी पिंजुम लेटा टी वे इं ब्रेटा से कई वे मेरी प्स पड़ी विटा रेमे सर्दमा आर्नर वो पर्सनल इत रोम ईसियान स्नैक्स रोम वाले रोम ईसिया मुड़ो इत पी ना नर वीडियो पटर रे वीडियो पटर पड़े रोम डीटेल नेक्स्ट वो पूर्ण रेडी पड़पे अद्क ना वो आलरे एपेमें वीटे वो वेल पा वो रेडी पड़ी वचर टी के यूस पड़ा सो आड पड़ी करें इत को तिकानद इतकूट तेपा सेतुक इंज तिकाड़ी वेल पा इंत आड पड़ा
வெள்ளைப்பாகு, தேங்காய்ப்பூ, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய்த்தூள், அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா வற்ற வச்சாச்சு. இப்போ இந்த பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து ப்ரெட்டோட கார்னர்ஸை கட் பண்ணதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் வீட்டில் இல்லை அப்படிங்கிறனால ரெண்டு முட்டை எடுத்து பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரெண்டுலேயுமே நம்ம டிப் பண்ணி கோட்டிங் பண்ண போகிறோம். ப்ரெட்டை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ட்ரையாக வைக்க போகிறோம். உடனே பொரிக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கணும், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அப்புறம் அதுக்கு மேலே வந்து ப்ரெட் க்ரம்ஸை நம்ம வந்து கோட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் கடையில் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. இதோட கார்னர்ஸை நீங்கள் டோஸ்ட் பண்ணி லைட்டாக ஒரு 5 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணாலே போதும். சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த பக்கம் வந்து மாவு குழச்சி வச்சது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ வந்து ஆறிட்டனால கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ப்ரெட் பாக்கெட் ஸ்டஃபிங்ஸ்க்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணது, கேப்சிகம் பாதி தான் எடுத்திருக்கேன், ஃபுல் கேப்சிகம் எடுக்கலை, அதை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், மயனஸே சேர்க்கலை, தயிர் தான் சேர்த்துருக்கேன், தண்ணி இல்லாத தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது என்ன க்ரீன் பார்த்தீங்கன்னா, மயனஸ் இல்லை, வேக வச்ச உருளைக்கிழங்க, சால்ட் அண்ட் பெப்பர் இது மட்டும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக மயனஸ் டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் பிடிக்கும். நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து மயனேஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கோம், சீஸ் க்ரீம் மயனேஸ்லாம். ஸோ யூஸ் பண்ணவே மாட்டோமானா அப்படிலாம் இல்லை, ரேராக யூஸ் பண்ணுவோம், பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். இப்போ இது கூட போன்லெஸ் சிக்கனை வந்து உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். அதோட உதுத்து உதுத்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சீரியஸாகவே சீஸ் க்ரீமும் மயனஸை விட இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கர்டும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி போடுறதும் நல்லதும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இதாக இப்போ எண்ணெய் காய வச்சு அதில் வந்து நான் ப்ரெட்டை வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். ரெண்டு பக்கம் பூரி மாதிரி உப்பி வரும், கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா பொரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அப்போ வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வந்து 3 மணி நேரம் கழித்து, இல்லை 4 மணி நேரம் கழித்து, இல்லை மார்னிங் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணால் கூட இதே கிறிஸ்பினஸ் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து அப்போ தான் நீங்கள் ஸ்டப் பண்ணணும் சாப்பிட போகும்போது. இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பாக்கெட் மாதிரி ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பாக்கெட் இது கொலக்கட்டை, இது ஆப்பிள் ஜூஸ். கொலக்கட்டை இல்லடா, கொலக்கட்டை.
ஸோ அடுத்து நம்மளோட வீடியோ வந்து ஈத் விலாக் தான். அது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த விலாக் முடியுது. அடுத்து ஈத் விலாகோடு உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.